வணக்கம். வாசிப்பது கே பிரமிளா தேவி. பகுதி 2, அத்தியாயம் 6. இதே சமயத்தில் எதிர்கால செயற்கைக்கோள் ஏவுகலம் SLV பற்றிய சிந்தனையும் உருவெடுத்தது. விண்வெளி தொழில்நுட்பத்தின் அளவற்ற சமூக பொருளாதார பலன்களை அறிந்திருந்ததால் 1969 இது பற்றி திட்டவட்டமாக முடிவெடுத்தார் பேராசிரியர் சாராபாய். நமது சொந்த செயற்கைக்கோளை தயாரித்து விண்ணில் செலுத்துவதற்கான உள்நாட்டு கூட்டமைப்பு வசதிகளையும் ஆற்றல் வாய்ந்த அணியையும் உருவாக்குவதில் முழு மூச்சோடு ஈடுபடுவதென்று அவர் தீர்மானித்தார். பெரிய ராக்கெட்டுகளையும் செயற்கைக்கோள் ஏவுகலன்களையும் விண்ணில் செலுத்துவதற்கு தோதான ஏவுதளம் அமைப்பதற்கு உகந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்காக கிழக்கு கடற்கரை பகுதியில் அவரே விமானம் மூலம் சர்வே நடத்தினார். கிழக்கு கடற்கரை பகுதிக்கு பேராசிரியர் சாராபாய் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததற்கு காரணம் உள்ளது. மேற்கிலிருந்து கிழக்கு திசைக்கு செல்லும் பூமி சுழற்சியின் முழுமையான அனுகூலத்தை ஏவுகலம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்தார். கடைசியாக அவர் சென்னைக்கு வடக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டா தீவை தெரிவு செய்தார். இப்படித்தான் ஷார் ராக்கெட் ஏவுதளம் பிறந்தது. இந்திய செயற்கைக்கோள் ஏவுகலம் என்ற தமது கனவை நிஜமாக்குவதற்காக தகுந்த நபர்களை பொறுக்கி எடுத்து ஒரு அணியை முன்னதாக அமைத்துவிட்டார் பேராசிரியர் சாராபாய். இந்த திட்டத்தின் தலைமை பொறுப்பு எனக்கு கிடைத்ததை ஒரு வரப்பிரசாதமாக கருதுகிறேன். அத்தோடு SLVயின் 4வது கட்டத்தை வடிவமைக்கும் கூடுதல் பொறுப்பையும் பேராசிரியர் சாராபாய் என்னிடம் ஒப்படைத்திருந்தார். டாக்டர் VR கவாரிக்கர், MR குரூப், AE முத்துநாயகம், இந்த மூவரும் மற்ற 3 கட்டங்களை வடிவமைக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தார்கள். 4வது கட்டம் சிக்கலான வடிவமைப்பு நுட்பங்கள் அடங்கிய ஒரு கட்டம். இதற்கு ஃபேப்ரிகேஷன் தொழில்நுட்பத்தில் ஏராளமான புதுமை உத்திகளை கையாள வேண்டும். இந்த காரணத்திற்காக என்னை தெரிவு செய்திருக்கலாம். அறிவுபூர்வமான மதிப்பீடு, பரிபூரண ஆதரவு என்ற 2 பாறைகள் மீது 4வது கட்டத்திற்கான அடித்தளம் அமைத்தேன். கச்சிதமாக செயல்படும் திறன் உடனடியாக வந்துவிட்டது. கற்றலின் ஒரு அங்கமாக தவறுகளை அனுமதிக்க வேண்டும் என்பது எனது மாறாத கருத்து. தப்பே செய்யக்கூடாது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. துணிச்சலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம். எனது அணியினர் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அவர்களது ஒவ்வொரு முயற்சியையும் கவனமாக கண்காணித்து அவர்களை கற்றுக்கொள்ள வைப்பதில் நான் எப்போதும் உறுதுணையாக இருந்தேன். என்னுடைய குழுவில் ஒவ்வொரு சின்ன சின்ன கட்டத்திலும் வளர்ச்சியை அடையாளம் கண்டு அதை மேலும் செம்மைப்படுத்தி வந்தோம். 4வது கட்டத்தில் என் சக ஊழியர்கள் அனைவரும் அதன் முழுமையான பங்குதாரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் கிடைக்கும்படி செய்தேன். இருந்தாலும் நான் ஒரு உபயோகமான வழிகாட்டியாகவும் பக்கபலமாகவும் செயல்படும் அளவுக்கு போதுமான நேரத்தை என்னால் ஒதுக்க முடியவில்லை. எனது நேர நிர்வாக வழிமுறையில் ஏதேனும் கோளாறு இருக்குமோ என்று யோசித்தேன். அந்த சமயத்தில் எனது பிரச்சனையை எனக்கு சுட்டி காண்பதற்காக பிரான்ஸ் நாட்டின் ஒரு பார்வையாளரை எங்களுடைய பணிய மையத்திற்கு பேராசிரியர் சாராபாய் அழைத்து வந்தார். பிரான்சில் நம்மை போலவே செயற்கைக்கோள் ஏவுகல திட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் CNES என்ற அமைப்பின் தலைவரான பேராசிரியர் குரியன் என்பவர் அவர். அப்போது பிரான்ஸ் நாட்டில் டைமண்ட் ஏவுகலத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். டைமண்ட் திட்டத்தின் 4வது கட்டத்தை எங்களால் செயல்படுத்த முடியுமா என்றும் வினவினார். இந்த கேள்வி சாராபாயின் முகத்தில் எப்படி மெல்லிய புன்னகையை பூக்க வைத்தது என்று நினைத்து பார்க்கிறேன். டைமண்ட் மற்றும் SLV கட்டமைப்பு வடிவங்கள் மாறுபட்டவை. குறுக்களவு முறைகளும் வித்தியாசமானவை. ஒன்றுக்கொன்று பொருத்த முடியாததாக மாற்றிக்கொள்வதற்கு சவால் நிறைந்த சில புதுமை உத்திகளை கண்டுபிடிக்க வேண்டும். எங்கிருந்து ஆரம்பிப்பது? எனது சொந்த சகாக்களிடம் இருந்து தீர்வுகள் கிடைக்குமா என்று அவர்களை கவனிக்க ஆரம்பித்தேன். புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். யாரிடமாவது அந்த ஆர்வத்திற்கான லேசான அறிவுரைகள் தென்பட்டாலும் அவர்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். அவர்களிடம் விஷயங்களை கேட்டுக்கொண்டேன். கற்றுக்குட்டி போல
நான் நடந்து கொள்வதாக எனது நண்பர்களில் சிலர் எச்சரித்தார்கள். ஒவ்வொருவரின் அபிப்பிராயங்களையும் குறித்து வைத்துக் கொள்வேன். என்ஜினியரிங் வடிவமைப்பு பணிகள் தொடர்பான குறிப்புகள் எழுதி என் சகாக்களிடம் கொடுத்து 5 அல்லது 10 நாட்களுக்குள் அது சம்பந்தமான வேலைகளை முடித்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். இந்த பழக்கத்தை விடாமல் பின்பற்றி வந்தேன். இந்த பணி ஆச்சரியப்படும் வகையில் பலனளித்தது. ஐரோப்பாவில் எங்களை போன்றவர்கள் 3 வருடங்களில் முடிக்கக்கூடிய வேலையை நாங்கள் 1 வருடத்தில் சாதித்து விட்டோம். இப்போதைய SLV 4வது கட்ட வடிவமைப்பை டைமண்ட் கட்டமைப்பில் பொருந்தக்கூடிய வகையில் மாற்றி அமைத்தோம். சம்பந்தப்பட்ட பல பாகங்களிலும் மாற்றியமைத்து மேம்படுத்தினோம். சுமார் 2 வருடங்கள் கருமமே கண்ணாக பாடுபட்டோம். CNESக்கு டெலிவரி செய்ய போகும் நேரத்தில் பிரான்ஸ் நாடு திடீரென்று டைமண்ட் PC திட்டத்தை ரத்து செய்துவிட்டது. நாங்கள் உருவாக்கிய 4வது கட்டம் இனிமேல் அங்கு தேவைப்படாது என்று சொல்லிவிட்டார்கள். பேரதிர்ச்சி அது. டேராடூனில் விமானப்படையில் சேர முடியாமல் எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி. அடுத்தது பெங்களூரில் நந்தி திட்டத்தை ADE கைவிட்ட போது என்னை தாக்கிய அந்த அதிர்ச்சியை மீண்டும் அனுபவித்தேன். டைமண்ட் ராக்கெட்டில் பொருத்தி அது விண்ணில் ஏவப்பட வேண்டுமே என்று கடுமையாக பாடுபட்டு உருவாக்கிய 4வது கட்டத்தில் பெரும் நம்பிக்கை வைத்திருந்தேன் நான். இருந்தாலும் டைமண்ட் PC 4வது கட்டம் தந்த ஏமாற்றம் அதிக நாள் என்னிடம் நீடிக்கவில்லை. இந்த திட்டத்தில் நான் பணியாற்றிய போது அதை முழுமையாக அனுபவித்து சந்தோஷமாக ஈடுபட்டேன் என்ற மனநிறைவு எனக்கு கிடைத்திருந்தது. பிறகென்ன, டைமண்ட் PC திட்டத்தால் எனக்குள் ஏற்பட்ட வெற்றிடத்தை ராட்டோ திட்டம் பிறகு போக்கியது. ராட்டோ திட்டப்பணியில் தொடர்ந்து கொண்டு இருந்தபோது SLV திட்டமும் மெல்ல மெல்ல ஒரு வடிவத்திற்கு வந்து கொண்டிருந்தது. செயற்கைக்கோள் ஏவுகலன்களையும் ஏவுகணைகளையும் ஒன்றுவிட்ட சகோதரிகள் என்று சொல்ல முடியும். அடிப்படையிலும் குறிக்கோளிலும் அவை வேறுபட்டிருந்தாலும் ராக்கெட் துறை என்ற ஒரே இரத்தத்தின் அங்கங்கள். ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆய்வு மற்றும் வளர்ச்சி ஆய்வுக்கூடத்தில் மிகப்பெரிய அளவில் ஏவுகணை வளர்ச்சி திட்டத்தில் DRDO இறங்கியது. தரையில் இருந்து விண்ணில் செலுத்தப்படும் ஏவுகணை வளர்ச்சி திட்ட பணிகள் சூடுபிடித்ததால் ஏவுகணை குழுவின் ஆலோசனை கூட்டங்களும் அடிக்கடி நடைபெற்றன. குரூப் கேப்டன் நாராயணனை நான் சந்தித்து பேசுவதும் அதிகரித்தது. ஒவ்வொரு தடவையும் ஏவுகணை குழுவின் கூட்டம் முடிந்ததும் அது பற்றி பேராசிரியர் சாராபாயிடம் விவரிப்பதை எனது வழக்கமான கடமையாக கொண்டிருந்தேன். 1971 December 30 தில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டுவிட்டு திருவனந்தபுரம் புறப்பட்டு கொண்டிருந்தேன். அதே நாளில் SLV வடிவமைப்பை மதிப்பீடு செய்வதற்காக பேராசிரியர் சாராபாய் தும்பா வந்திருந்தார். ஏவுகணை குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்ட முக்கிய விஷயங்கள் பற்றி விமான நிலைய கூட்டத்திலிருந்து தொலைபேசி மூலம் அவரிடம் தெரிவித்தேன். தில்லி விமான நிலையத்திலிருந்து இறங்கியதும் திருவனந்தபுரம் விமான நிலையத்திலேயே என்னை காத்திருக்கும்படி உத்தரவிட்டார். அன்று இரவே அவர் பம்பாய் புறப்படுவதால் அதற்கு முன்பு நான் அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இப்படி சொன்னார். திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இறங்கினேன். அங்கு இருள் சூழ்ந்திருந்தது. விமான ஏடியை இயக்கும் குட்டி குரல் கம்மா அந்த அதிர்ச்சி தகவலை என்னிடம் சொன்னார். பேராசிரியர் சாராபாயின் உயிர் பிரிந்துவிட்டது என்றார். மாரடைப்பால் 1 சில மணி நேரத்திற்கு முன்பு அவர் காலமாகிவிட்டார். நான் இடிந்து போனேன். நாங்கள் பேசிக்கொண்ட 1 மணி நேரத்திற்குள் இப்படி ஆகிவிட்டது. எனக்கு இது பேரிடி. இந்திய அரசியல் துறைக்கு பேரிழப்பு. பேராசிரியர் சாராபாயின் உடலை தகனம் செய்வதற்காக விமானம் மூலம் அகமதாபாத் அனுப்பும் ஏற்பாடுகளை கவனிப்பதில் அன்றைய இரவு முடிந்து போனது. 5 வருடங்களாக 1966 இருந்து 1971 வரை சுமார் 22 விஞ்ஞானிகளும் இன்ஜினியர்களும் பேராசிரியர் சாராபாயுடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே பின்னாளில் முக்கியமான அறிவியல் திட்டங்களை பொறுப்பு ஏற்றார்கள். பேராசிரியர் சாராபாய் ஒரு தலைச்சிறந்த விஞ்ஞானி மட்டுமல்ல, ஓர் உயர்ந்த தலைவராகவும் திகழ்ந்தார். 1970 June SLV 3 வடிவமைப்பு திட்ட வளர்ச்சி பற்றி ஆராய்வதற்காக 2 மாதங்களுக்கு 1 முறை நடைபெறும் கூட்டத்தில் அவர் மதிப்பீடு செய்தது இன்னும் என் நினைவில் நிற்கிறது.
ஒன்றிலிருந்து நான்காவது கட்டம் வரையிலான விளக்க நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. முதல் மூன்று விளக்க நிகழ்ச்சிகள் சிக்கல் ஏதும் இல்லாமல் நல்லபடியாக முடிந்தன. கடைசியில் என்னுடைய நிகழ்ச்சி. வடிவமைப்பில் பல விதங்களில் பங்கு பெற்று பணியாற்றிய எனது குழுவின் ஐந்து உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தி வைத்தேன். அவர்கள் ஒவ்வொருவரும் தத்தம் வேலை பகுதியை திட்டவட்டமாகவும் தெள்ள தெளிவாகவும் விளக்கினார்கள். விளக்க கருத்துக்கள் விரிவாக விவாதிக்கப்பட்டன. கடைசியில் திட்ட முன்னேற்றம் திருப்திகரமாக உள்ளது என்று முடிவெடுத்தார்கள். பேராசிரியர் சாராபாயுடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்றிய ஒரு மூத்த விஞ்ஞானி திடீரென்று எழுந்தார். என்னை நோக்கி ஒரு கேள்விக்கணையை தொடுத்தார். எல்லாம் சரிதான். தங்கள் வேலையின் அடிப்படையில் உங்கள் குழு உறுப்பினர்கள் உங்களுடைய திட்டத்திற்கான விளக்கங்களை அளித்தார்கள். ஆனால் இந்த திட்டத்திற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? பேராசிரியர் சாராபாய் நிஜமாக கோபப்பட்டு நான் பார்த்தது அதுதான் முதல் தடவை. தமது சக விஞ்ஞானிகளிடம் அவர் சொன்னார், திட்ட நிர்வாகம் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போதுதான் ஓர் அற்புதமான உதாரணத்தை பார்த்தோம். குழுப்பணியின் ஒரு அபாரமான செயல் விளக்க காட்சி அது. ஒரு திட்டத்தின் தலைவர் என்பவர் எப்போதுமே தன்னுடன் உள்ளவர்களை ஒருங்கிணைப்பார். இதையேதான் கலாமும் கச்சிதமாக செய்திருக்கிறார். தமது குழுவினரிடம் தலைமை தகுதிகளை உருவாக்குவதிலும் சிந்தனையாலும் முன்னுதாரணமாக செயலாலும் உத்வேகம் ஊட்டுவதிலும் பேராசிரியர் சாராபாய் இந்திய அறிவியலின் மகாத்மா காந்தியாக எனக்கு தோன்றினார். ஒரு இடைக்கால ஏற்பாடாக பேராசிரியர் எம் ஜி கே மேனன் தலைமை வகித்ததை அடுத்து இஸ்ரோவின் தலைமை பொறுப்பை பேராசிரியர் சதீஷ் தவன் ஏற்றார். தும்பா வளாகத்தின் அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைக்கப்பட்ட விண்வெளி மையம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இவையெல்லாம் செயல்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அந்த மனிதருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அந்த ஒருங்கிணைப்பு மையத்திற்கு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் VSSC என்று பெயர் சூட்டப்பட்டது. புகழ்பெற்ற உலோகவியல் நிபுணர் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் இந்த மையத்தின் முதல் இயக்குநராக பொறுப்பேற்றார். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் SLV திட்டப்பணி முழு வீச்சில் நடைபெற்றது. டாக்டர் பிரம்ம பிரகாஷிடம் ஆலோசனை நடத்தி பேராசிரியர் தவன் SLV திட்ட மேலாளராக என்னை நியமித்தார். VSSC இயக்குநரிடம் நான் நேரடியாக ரிப்போர்ட் செய்ய வேண்டும். நிர்வாகத்தை எப்படி நடத்தி செல்வது என்பது குறித்து ஒரு திட்டத்தை தயாரிப்பதுதான் எனது முதல் வேலையாக அமைந்தது. SLV 3 திட்டத்திற்கு 275 பொறியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் தேவைப்படுவார்கள் என்று கணித்திருந்தேன். ஆனால் 50 பேர் மட்டுமே எனக்கு கிடைத்தார்கள். கூட்டு முயற்சி என்ற மந்திர சக்தி கிடைக்காமல் போயிருந்தால் ஒட்டுமொத்த திட்டமும் ஏட்டு சுரக்காயாகவே இருந்திருக்கும். SLV 3 அணி உறுப்பினர்கள் இன்று உயர்ந்த நிலையை ஏற்றி தேசத்திற்கு தனிப்பெருமை சேர்க்கும் தலைச்சிறந்த சில திட்டங்களுக்கு தலைமை ஏற்றிருக்கிறார்கள். நன்றி. இந்த ஒளி வடிவிலான புத்தகத்தை அனைவரிடமும் பகிருங்கள்.